ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 22nd of August சண்டே. இன்றைக்கி நேற்று லாஸ்ட் வீடியோ நம்ம எங்கே என் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டலில், நம்ம ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கோம். இப்போது அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறோம். இப்போது மார்னிங் ஒரு 7:00 ஆச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மாயாருன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸு, அப்புறம் சிக்கந்தா சம்திங் ஏதோ பிளேஸ், அங்கே ரெண்டு பக்கம் ட்ரக்கிங் ஜீப் சஃபாரி கூட்டிட்டு போவாங்களாம். ஸோ நமக்கு ஜீப் சஃபாரி பார்த்தீங்கன்னா 1500 பர் ஹெட்னாலும் ஓகே, இல்லை குரூப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் அந்த டைம்னாலும் அதே ரேட்டு தான். ஓகேங்களா, நாங்கள் அந்த ரைடு எதுவும் ப்ரிஃபர் பண்ணலாங்க. நான் பைக்லேயே போயிட்டு பார்ப்போம் அது எவ்வளோ தூரம். ஆனால் காலைல இந்த டைம் பார்த்தீங்கன்னா அங்கே போகிறது கொஞ்சம் ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி பார்ப்போம், நம்ம எவ்வளோ தூரம் அது பாசிபிள்னு தெரில. நம்ம எதுக்கு இங்கேருந்து போய் பார்ப்போம், வேறு ஏதாச்சும் வைல்டு அனிமல்ஸ் ஏதாச்சும் நமக்கு கிடைச்சதுன்னா கேப்சர் பண்ணி உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, மற்றதெல்லாம் ரைடில் கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தங்கியிருந்த இடம் வந்து பின்னாடி தான் இருக்குது. ஆனால் இங்கேருந்து சூப்பரான லொக்கேஷனாக இருக்குதுங்க. நேற்றெல்லாம் சரியான மழை, இங்கே தண்ணி ஹெவியாக போயிட்டு இருந்தது. எனக்கு எதுவும் அந்தளவுக்கு தண்ணி போகலை, அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது. ஆனால் நேற்று இந்த என்ட்ரன்ஸ் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 மான் இருக்குங்க. அப்படியே நேச்சர் அப்படியே மேய்ஞ்சிட்டு இருந்தது, பார்த்துட்டு வந்தேன். பட் ஆனால் மழை சரியான மழைங்க. இப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த ரைடு காலையில் இந்த டைமுக்கு வந்து போகாதீங்க, அது கொஞ்சம் சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி இதுக்கு நம்ம போய் பார்ப்போம். டைமுக்கு ஒரு 7:15 ஆச்சு. சரி இந்த டைமுக்கு போய் பார்ப்போம், என்ன ஏதாச்சும் நமக்கு ஏதாச்சும் அனிமல்ஸ் ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு. ஆனால் வந்தீங்கன்னா வச்சுக்கங்களேன், காலையில் அந்த டைமுக்கு எழுந்திரிச்சிங்கன்னா அப்படியே அந்த குருவி மெயினாக அதோடய சத்தமெல்லாம் சூப்பராக கேட்குதுங்க, ரொம்ப பக்கத்தில் கேட்குது. இது இந்த ரைட் போட்டிருக்காங்க இல்லைங்களா, இதில் தான் பார்த்தீங்கன்னா மாயாருன்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜுங்களாம். அங்கே நிறைய வைல்டு அனிமல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னாங்க, பட்டு சிங்கிளாக போகிறது அவ்வளோ சேஃப் இல்லை அப்படின்னாங்க. சரி என்ன பண்ணுறது, நமக்கு ஒரு கம்பெனி எதுவும் இல்லை, அப்படியே போய் பார்ப்போங்க. சரிங்களா, ஏதாச்சும் அனிமல்ஸ் பார்த்தோம்னா வண்டியை போட்டுட்டு ஒரே ஓட்டம் விட்டுற வேண்டியதுதான். உள்ளே வந்து வந்துட்டு இருந்தாங்களா, அங்கே தூரத்தில் ஒரு யானை ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. அங்கே தெரியுதுங்களா, என்னங்க எல்லாருமே நம்மளை பயமுறுத்துகிறாங்க. அந்த நேரம் ஒரு யானை இருந்ததுங்களா, ஒத்த யானை நின்றுருந்தது, பார்த்து நின்றுருந்தாங்களா. அவங்கக்கிட்ட கேட்டோம் இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு, மாயார் இருக்குது, நீங்கள் சிங்கிள்ஸ் இந்த பைக்லேயே போகிறீங்க அப்படின்னா, ஆமாங்க அப்படின்னு, இல்லைங்க அது உங்களுக்கு சேஃப் இல்லை, நீங்கள் அதில் போகாதீங்க, அது இந்த பைக்கில் வேண்டவே வேண்டாம், அது யானை காடுங்க, ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா யானை இருந்துகிட்டே இருக்கும், நீங்கள் இந்த வழியாக போங்க, இங்கே ஒரு டேம் இருக்குது அதோட போயிட்டு ரிட்டன் வந்துடுங்க. சரி பார்ப்போம், எது வரைக்கும் போகுமோ போகட்டும் பார்ப்போம். இந்த முன்னாடி ஒரு ஷிஃப்ட்டு போகுது, சரி பார்ப்போம், நம்மளும் அப்படியே போய் பார்ப்போம். நான் ஃபுல்லாக 10 கிலோமீட்டர் ஃபுல்லாகவே காடுங்கிறாங்க, போகிறது சேஃப் இல்லைன்னு சொல்கிறாங்க. நைட்டு ஃபுல்லாக அந்த யானை உள்ள ஊருக்குள்ளே வந்துருவாங்க. ஆனால் ரோடு சூப்பராக இருக்குது, பார்ப்போம். இங்கே ஒரு டேம் இருக்குன்னாங்க, அந்த டேமுக்கு இந்த வழி போகுதா இல்லை எங்கே போகுதுன்னு பார்ப்போம். சரிங்களா, பாருங்க ஆப்போசிட்டில் மவுண்டைனோட வியூ வேற லெவலில் இருக்கு. ஆமாங்க, எவ்வளோ பக்கத்தில் இருக்கு பாருங்க, 1, 2, 3 தெரியுதுங்களா, ஏய் ஓடுது.
மக்களே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மாயார் அப்படிங்கிற பகுதியில் இருக்கோம். இங்கே வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு யானை பார்த்தோம், நிறையா மான் பார்த்தோம், பீகாக் நிறைய பார்த்தோம். அது போக பார்த்திங்கன்னா பஃபூன் குரங்கு அது கொஞ்சம் பார்த்தோம், பட் அதை நான் வீடியோ எடுக்கலை. இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சைலண்ட்டான பிளேஸுங்க, அவ்வளோ அமைதியாக இருக்குது. உங்களுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா, பின்னாடி பேக்ரவுண்ட் ஃபுல்லாக அப்படியே அந்த மவுண்டெயின் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்குது லொக்கேஷனு. வந்தீங்கன்னா இந்த மாதிரி காலைல டைம் வந்தீங்கன்னா, அதுவும் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. சரிங்களா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், இந்த கிராமம் மட்டும்தான் இருக்குது, இதுக்கு தாண்டி எதுவும் இல்லை, இந்த கிராமம் மட்டும்தான் இங்கே இப்போதைக்கு. சரிங்களா, இங்கேருந்து அடுத்து பார்த்திங்கன்னா சித்தாராவா சிங்காராவா சம்திங் ஏதோ ஒரு பிளேஸு, இனி அங்கே போகலாங்க. அங்கே போயிட்டு இன்னும் கொஞ்சம் அங்கேயும் இதே மாதிரி தான் அனிமல்ஸ், வைல்டு அனிமல்ஸ் நிறையா பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அதையும் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அந்த ரோடு. ஓகேங்களா, பை. இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாயார் பகுதியிலேருந்து ரிட்டன் கிளம்பிட்டேங்க. இங்கேருந்து ஹோட்டல் பக்கத்தில் போயிட்டு அங்கேருந்து சிங்காரா ஆர் சித்தாரா இந்த ரெண்டு ஏதோ ஒரு பிளேஸ் கரெக்டாக நேம் தெரிலங்க, அங்கே போவோம். சரிங்களா, அங்கேயும் இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னாங்க. அது இது வந்து பார்த்தீங்கன்னா நான் தங்கியிருந்த இடத்துலேருந்து 10 கிலோமீட்ரு, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்ரு தான் வரும் அப்படின்னாங்க. பார்ப்போம், அதுக்கும் இதே மாதிரி போனோம் அப்படின்னா ஏதாவது வைல்டு அனிமல்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போங்க. பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே இல்லை, எனக்கு முன்னாடியும் ஒருத்தரும் வரல, பின்னாடியும் ஒருத்தர் இல்லை, நான் மட்டும் போயிட்டுருக்கேன் அப்படியே. ஏதாச்சும் யானைங்கனா வராமல் பார்த்துக்குங்க. இது ரொம்ப எப்படி சொல்கிறதுங்க, இந்த காடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அப்படின்னா ரொம்ப மோசமான இதுங்களாம், இங்கே அடிக்கடி விபத்து நடக்குங்களாம். யானையெல்லாம் கேஷுவலாக வருங்களாம், நம்ம நேரத்துக்கு ஏதோ கேஷுவலாக ரோட்டில்னு நின்றுருந்து நான் ஒரு 40-60 போய், ஆனால் வரும்போது நிஜமாகவே கொஞ்சம் பயந்தாங்க. இங்கே ஏதாச்சும் புளி நேற்று வேறு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அவங்க வேறு என்னன்ட்டாங்க, அவங்கக்கிட்ட என்ன சொன்னாங்களாம், ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு புலி வந்து இங்கே ஒரு ஆள் அடிச்சுது, அதனால் நீங்கள் பைக்லெலாம் போகாதீங்க, சஃபாரி தான் ஜீப் தான் பெஸ்ட்டு அப்படின்னு மாதிரி சொன்னாங்களாம். அப்புறம் அவங்க சொன்னாங்க போகலாங்க, மதிய டைம் போகலாம், காலைல கொஞ்சம் ரிஸ்க்கு தான், பெட்டர் நீங்கள் என்னென்னா ஏதாச்சும் வந்தாங்கன்னா நீங்கள் அவங்க கூட சேர்ந்து போங்க, இல்லைனா போகாதீங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. சரி, நானும் பார்த்தேன், ஒருத்தர் வரல, அப்புறம் ஒரு ஷிஃப்ட் ஒன்று வந்துச்சு, அந்த ஷிஃப்ட் கார் பின்னாடி வந்தேன். அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா அஞ்சு பாருங்க. ஆனால் வந்ததுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் காலையில் சஃபாரி ஆனால் கொஞ்சம் காஸ்ட்டுங்க. நீங்கள் வந்தால் மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸோட இல்லை காரில் வந்தீங்கன்னா நீங்களே வந்துடுங்க, சஃபாரின்ட்டெல்லாம் அதில் போகாதீங்க, அதில் ஒன்றுமே இல்லை. இங்கே அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வர்றாங்க 10 கிலோமீட்ரு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சித்தாரா சம்திங் அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க, அது ஒரு 7 கிலோமீட்ரு. அவ்வளோதாங்க, இங்கே நிறைய அனிமல்ஸ் எல்லாம் அவங்க நான் காமிக்கிறேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறனால சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இங்கே அவங்க காமிக்கிறது இல்லை, இதே ரோடு தான் அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. வரும்போது ஏதாவது அனிமல்ஸ் முன்னாடி இருந்ததுன்னா அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க, மற்றபடிக்கு இந்த சஃபாரி உள்ளேயெல்லாம் கூப்பிட்டு போகிறது இல்லைங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு அது வேண்டியது இல்லை. சரிங்களா, நீங்கள் கேபில் வந்தீங்க அப்படின்னா கேப்லேயே வந்துடுங்க பெட்ரு, இல்லை நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வர்றீங்க அப்படின்னா உங்களோட ஓன் வெஹிக்கிள்லையே வந்துருங்க, அதுதான் பெட்ரு. சரிங்களா, இங்கே பாருங்கள் பீகாக். இந்த மாதிரி மெயின் ரோட்டில் போகிறாங்க, அவங்க அந்த இடத்துல ஏதாச்சும் இருந்தால் அப்படியே காமிக்கிறாங்க, அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் வந்து 1500 ரூபா சார்ஜ் பண்ணுறானுங்க, வேஸ்ட்டுங்க அது. வா, ஆனால் ரோடு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கானுங்க, ரோடு சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. நைட்டு இங்கே ஊட்டியிலேருந்து கீழே மசனகுடி வந்தோம் இல்லைங்களா, நம்ம வந்து ஷார்ட்கட்டான், ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹேர்பின் பெண்டு ஒவ்வொன்றும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இப்படி இருக்குது பெண்டு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா செகண்ட் கியரில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே 60 போகுது செகண்ட் கியருக்கு. இப்போ பார்த்துங்க எவ்வளோ அந்த ஹேர்பின் பெண்டு வந்து எவ்வளோ ஸ்லோப் இருக்கும் அப்படின்ட்டு. இன்னொரு வழி இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா கூடலூர் போய் வர்ற வழியாக, நான் அது தாங்க ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணேன், ஆனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்களா, மழையும் வேறு. நான்
ஊட்டிலேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி இருக்கும். அதில் போய் இப்போ அப்போ அங்கே போயிட்டு செக் போஸ்ட்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நம்ம மறுபடியும் திரும்ப ரிட்டன் ஊட்டிக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் காலையில் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்து இங்கே இது மறுபடியும் ரிட்டன் போகும்போது ரொம்ப டைம் ஆயிருங்களா, அதனால தான் வேண்டான்னு சொல்லிட்டு சரி ஷார்ட்கட்லேயே போயிடுவோம் அப்படின்ட்டு அந்த வழியில் போயிட்டேங்க.